வணக்கம் அண்ட் வெல்கம் டு ராம்ஸ் வேர்ல்ட். இன்னைக்கு நீங்க பார்க்க போறது ஒரு ஸ்பெஷலான டே தாங்க, அம்மா வீட்டு விலாகும் கூட. சோ இப்படி போறிய நாளும் பார்க்கலாம். குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து ஏர்லி மார்னிங். ஏர்லி மார்னிங் எனக்கு இது கண்டிப்பா ஏர்லி மார்னிங் தாங்க. 6:40 ஆயிருக்கு டைம். சோ இங்க பாருங்க, வெயில் வந்து ரொம்ப ரொம்ப மைல்டா இருக்கு. இன்னும் சூரியன் வந்து கம்ப்ளீட்டா வெளியே வரல. ரொம்ப மைல்டா இருக்கு. இந்த கிளைமேட் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. காலையிலேயே வந்து அப்பா வந்து விவசாயம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இது வந்து வீட்டுக்கு பின்னாடி இருக்க ஒரு குட்டியான தோட்டம், நம்மளுடைய ஒரு தோட்டமே. ஸோ இங்கே வந்து காலையிலேயே வந்து சின்ன வெங்காயம் வந்து அறுவடை பண்ணிட்டாங்க. ஸோ இது வந்து நம்ம ஆல்ரெடி வந்து போட்டு வச்சுருந்ததுனால நம்மளுக்கு தேவையான அப்போ வந்து நம்ம கார்டன்லேருந்து எடுத்துக்கிட்டது வந்து ஒரு சந்தோஷமே சூப்பர் தாங்க. ஸோ லாஸ்ட் டைம் நான் வரும்போது வந்து இங்கே வெண்டைக்காய், அவரைக்காய், கொத்துவரங்காய், கீரைங்கெல்லாம் இருந்தது. ஸோ நம்ம சீசனுக்கு ஏற்ற மாதிரி அப்பப்போ மாற்றி மாற்றி அவங்களுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் வந்து இந்த குட்டி கார்டன்லேயே வந்து அறுவடை பண்ணி வச்சுக்குவாங்க. ஐ மீன் விவசாயம் பண்ணி வச்சுக்குவாங்க. ஸோ குட்டீஸ் வந்து இன்னைக்கு அறுவடை பண்ண இடத்துல வந்து வேற விதை நெல் நடலாம் அப்படின்னு சொன்னவாசி எல்லாருமே ரெடியாக வந்து உட்காந்துட்டாங்க. ரெண்டு பெரிய குட்டீஸ் மட்டும் மிஸ்ஸிங். மிச்சம் மூணு பேரும் வந்து இங்கே ரெடியாக இருக்காங்க. என் பையனுக்கு பயங்கர எக்ஸைட்டடுங்க. எப்படா நம்ம இது மாதிரிலாம் அவன் பண்ணதே கிடையாது. ஸோ அவன் பயங்கர ஹாப்பியாக எக்ஸைட்டடாக இருக்கான். இப்போ நான் உங்களுக்கு என்னுடைய கார்டன் வந்து சுற்றி காட்டுறேன். ஸோ இது வந்து வீட்டு வாசலுக்கு ஜஸ்ட் பின்னாடியே வந்து ஒரு பச்சை மிளகாய் செடி வச்சுருக்காங்க. அப்புறம் நித்திய கல்யாணி இருக்குது. இதெல்லாமே வந்து கத்திரிக்காய் செடி. அங்கே வந்து பாத்தி கட்டிட்டு அந்த பக்கம் வந்து கீரை, பப்பாயா, வாழை மரம் இதெல்லாம் வந்து இருக்குது. ஸோ அந்த கார்னரில் வந்து கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாமே கூட வச்சுருக்காங்க. ஸோ நடுவில் பூச்செடிகள், சாமந்தி, ரோஸ் இதெல்லாமே வந்து வச்சு வச்சுருக்காங்க. ஸோ இது போல் வந்து பார்ட்டிஷன் பண்ணிவிட்டு இங்கே வந்து இந்த கத்திரிக்காய் இருக்குது இல்லைங்களா, இது பாருங்கள் இங்கே பூ கூட விட்டுருக்கு. ஸோ நாங்கள் இங்கேருந்து கிளம்புறதுக்குள்ள கத்திரிக்காய் வந்து கண்டிப்பாக வந்துடும் நினைக்கிறேன். இது வாழை மரமெல்லாம் இருக்கும்போது அது பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குங்க. நம்ம வீட்லேயே நம்மளுக்கு தேவையானது எல்லாமே கிடைக்கும். இது வந்து ஒரு குட்டியாக கோழிக்காக கட்டி வச்சுருந்த வீடு, ரெண்டு கோழியும் ஓடிடுச்சு. இது வந்து கீரை. அப்புறம் இங்கேயே பாருங்கள் கேபேஜும் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து குட்டி குட்டி கேபேஜ் பிளான்ஸ் இருக்குது. அதுக்கப்புறமா இங்கே இந்த கொய்யா மரம் பாருங்கள் எவ்வளோ மெலீஸாக இருக்குது. இதில் வந்து கொய்யாக்காய் வருமா அப்படின்னாவே ஒரு பெரிய டவுட். ஆனால் ரொம்ப பெரிய பெரிய கொய்யாக்காய் வருதுங்க. இதெல்லாம் வந்து இன்னும் பழுக்கலை, இன்னும் பெருசான பிறகு தான் பழுக்கும். ஸோ நேற்றே வந்து நாங்கள் ஒரு மூணு நாள் எடுத்துட்டோம் இதிலிருந்து. இப்போ வந்து இங்கே இன்னமும் ஒரு மூணு நாள்லலாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் நல்லா இது பழுத்த பிறகு தான் எடுக்க போகிறோம். ஸோ இந்த நுங்கு மரம் இருக்குது இல்லைங்களா, இது வந்து இங்கே மூணு நுங்கு மரம் இருக்குது வீட்டுக்குள்ளவே. ஸோ இந்த நுங்கு எல்லாம் வந்து நேற்று கட் பண்ணிட்டோம். இன்னும் கொஞ்சம் இருக்கிறத வந்து இன்னைக்கு மத்தியானத்தில் ஃபினிஷ் பண்ணிடலாம் அப்படின்னு வச்சுருக்கோம். ஸோ இந்த பக்கம் வந்து மல்லி செடி இருக்குது. இது ஃபுல்லாக வந்து கீரை. ஸோ கீரை அப்புறம் வெங்காயத்தாள் அதெல்லாம் வந்து இங்கே தான் போட்டிருந்தாங்க. ஸோ இப்போ பிரேக்ஃபாஸ்ட் டைம் ஆனதுனால யாருமே வெளியே இல்லை. ஸோ இது வந்து மல்லிப்பூ. இது வந்து நாங்கள் ஆல்ரெடி காலையிலே வந்து பறிச்சிட்டோம். ஸோ இங்கே வந்து போட்டு வச்சுருக்கோம். நான் போகும்போது உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இது வந்து கனகாமரம், மல்லிப்பூ, ரோஸ், துளசி, அப்புறம் நித்திய கல்யாணி, அந்த மாதிரி எல்லாமே தேவையான பூக்கள், பூ வகைகள் எல்லாமே இருக்குது. அதே மாதிரி அந்த கார்னரில் நான் உங்களுக்கு பன்னை மரம் காட்டினேன் இல்லைங்களா, அங்கே வந்து இதுவும் இருக்குது. கருவேப்பிலை, கொத்தமல்லி அதெல்லாமும் வச்சுருக்காங்க. இந்த பப்பாயா மரம் இன்னும் கொஞ்சம் வளரணுங்க. ஆனால் பார்க்கும்போது செம்ம க்யூட்டாக இருக்கும். இப்போ பாருங்க, வெங்காயத்தெல்லாம் எடுத்து நான் வச்சாச்சு சைடில். ஸோ இதோடைய மண்ணெல்லாம் வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் உள்ளே எடுத்துக்கணும். ஸோ எல்லாமே ஆகிடுச்சு. குட்டீஸும் உள்ளே போயிட்டாங்க பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு வரத்துக்கு. நான் சொன்னேன் இல்லைங்களா, பூ பறித்து எடுத்துட்டோன்ட்டு. ஸோ இவ்வளோ பூ வந்து ஒரு நாள் அந்த செடியில் வந்து வரும். ஸோ இவ்வளோ பூ நம்மளுக்கு சாமிக்கு போதுமாக இருக்கும். இப்போது நான் உங்களுக்கு என்னோடய வீட்டு தோட்டத்துக்கு பின்னாடி எங்களுடைய வந்து கழனி சொல்லுவோம் இல்லைங்களா, அது காட்டுறேன். இது வந்து இது எங்கள் வீடு. பின்னாடி பக்கத்துலேருந்து வீடு பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். ஸோ இது ஃபுல்லாகவே வந்து நம்ம இடம். அந்த பண்ணை மரம் எல்லாம் இருக்குது இல்லைங்களா, அது வைக்கும். ஆனால் இங்கே வந்து ரொம்ப பச்சை பசேன்னு நல்லா இருந்தது, ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. எப்போவுமே வந்து இங்கே மல்லிப்பூ, அதுக்கப்புறம் வேர்க்கடலை, காய் வகைகள் எல்லாமே வந்து வச்சுருப்போம். இந்த மாங்காய் மரம் எங்களுடைய வயசு இதுங்க. இங்கே இந்த மாங்காய் மரம் ரொம்ப ரொம்ப பழைய மாங்காய் மரம். இதில் நிறைய மாங்காய் வருங்க. ஸோ இது வந்து ஒரு ஃப்ரெண்டு மாதிரி எங்களுக்கு. நாங்கள் ஊருக்கு வரும்போதெல்லாம் கண்டிப்பாக வந்து இந்த மாங்காய் மரத்தோடு பார்க்குவோம். இப்போ இங்கேயே இருக்கிறதுனால இன்னும் சந்தோஷமாக வந்து அதை வந்து பார்த்துட்டு போகிறோம்.
ஸோ இன்றைக்கி வந்து சரி குட்டீஸையும் நம்ம எல்லாத்தையுமே வந்து சுற்றி காட்டலாம் அப்படின்னு குட்டீஸை கூட்டிகிட்டு வந்து அவங்க பயங்கரம் ஹாப்பியாக இருந்தாங்க. அவங்க செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி இவர் வந்து எங்களோட குலதெய்வம். ஸோ நம்ம எந்த நல்ல வேலை ஸ்டார்ட் பண்ணாலுமே வந்து குலதெய்வத்தை பூ வழிபட்டுட்டு அப்புறமா தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இது வந்து அந்த முக்கியமான ஒரு ஸ்தலம் எங்கள் வீட்டுது. ஸோ எங்கள் வீடு பக்கத்துலேயே வந்து எங்கள் சித்தப்பா வீடு இது போல தான் இருக்குது. ஸோ குட்டீஸ் வந்து இன்றைக்கி ட்வின்னிங் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ட்வின்னிங்காக எல்லாமே ரெடி ஒரே மாதிரி பண்ணிட்டு வந்திருந்தாங்க. அக்காவும் தங்கச்சிக்கும் வந்து ட்வின்னிங்க்கு வந்து மேட்சிங்காக கிடைக்கல, இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் மேட்ச் பண்ணி உட்காந்துட்டாங்க. ஸோ இப்போ வந்து நுங்கு டைம் ஸ்டார்ட். அப்பா வந்து குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து நுங்கு கட் பண்ணி கொடுத்துட்டு இருந்தார். அவர் வந்து பயங்கர ஹாப்பியாக கட் பண்ணிட்டு இருந்தார். அவருக்கு வந்து நுங்கு கட் பண்ண தெரியாதுங்க, இருந்தாலுமே வந்து பேரம்பேத்திக்கு வேணுமே அப்படின்னு அவங்களுக்கு வேணுன்ற மாதிரி கட் பண்ணி கொடுத்துட்டு இருந்தாரு. அதுவும் அவங்க செலக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க எனக்கு இந்த சைஸ் வேணும், அந்த மாதிரி வேணும், இந்த மாதிரி வேணும்னு. ஸோ அதெல்லாமே பார்த்து பார்த்து வந்து கட் பண்ணி கொடுத்துட்டு இருந்தாரு. இப்போ நாங்கள் நுங்கெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான இடத்துக்கு போக போகிறோம். இதுதாங்க எங்களுடைய கடை, அதாவது என் தம்பி ஓப்பன் பண்ணுற கடை. ஸோ நாங்கள் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தோம். அவன் இதுதான் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டு தான் பண்ணிட்டு இருந்தான். ஸோ கடை பூஜைக்கு வந்து முன்னாடி நாளே வந்து எல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு தான் நாங்கள் போய் கிளம்பணும். இது அடுத்த நாள் லட்சய திருத்தி அன்னைக்கு வந்து பூஜை. ஸோ விடிய காலையில் ஒரு 4:30 இருக்கும் நாங்கள் இங்கே வந்தப்போ ஐயரும் வந்துட்டு இருந்தார். ஸோ ரொம்ப க்ளோஸ்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோடு வந்து இந்த பூஜையை வந்து நம்ம முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி தான் பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அதனால வந்து ரொம்ப ரொம்ப க்ளோஸ்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் மட்டுமே இருந்தாங்க. இதெல்லாம் வந்து நம்ம நேற்றே வந்து ரெடி பண்ணிட்டோம், அதனால வந்து காலையில் வந்து ரொம்ப பெரிய டென்ஷன்லாம் எதுவுமே இல்லைங்க. ஈஸியாக வந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஜஸ்ட் ரெடி ஆகிட்டு வரணும். ஆனால் குட்டீஸ் தான் வந்து ரொம்பவே டயர்டாக இருந்தாங்க. ஏன்னா காலையில் இல்லைங்களா, அவங்களுக்கு இவ்வளோ விடியகாலில் எழுந்து பழக்கமே இல்லை. ஸோ எல்லாருமே வந்து டயர்டாக இருந்தாங்க. நேற்று வந்து நாங்கள் சாமிக்கு பூவெல்லாம் வந்து போடல. ஸோ சாமி பூவெல்லாம் போட்டுட்டு பாருங்கள் குட்டீஸ் ரெண்டு பெரிசும் ரெண்டு பெரிய குட்டீஸும் ரெடி ஆகிட்டாங்க. சின்னவங்க வந்து பயங்கரமாக தூக்கத்தில் உட்காந்துட்டு இருந்தாங்க. இவன் வந்து அக்கா பையன் பிரவேஷ் இருங்க, ஹாய் செல்பா. ஸோ என் பொண்ணு, இது வந்து என் தம்பி பையன். ஸோ ஐயர் வந்து பூஜையை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. இன்னும் சில பேர் வரணும் அப்படின்னா வந்து வெயிட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் நம்ம வந்து இல்லை, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு பண்ணிடலாம் அப்படின்னா அது எல்லாருமே வந்த பிறகு பூஜையும் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ரொம்பவே வந்து மன திருப்தி, அழகாக வந்து பூஜை நடத்தி கொடுத்தாங்க. இது வந்து ஒரு சிமெண்ட் கடை தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கான். இவங்க வந்து என் அக்கா. ஒரு சிமெண்ட் கடை தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறதுனால அதுக்கேற்ற போல் வந்து எல்லா பூஜையும் வந்து முடித்தாங்க. முடிச்சுட்டு இன்றைக்கி நாளே வந்து ஒரு அழகான நாளாக வந்து துவங்குச்சு. பூஜை வந்து எனக்கு சூப்பராக முடிஞ்சிச்சுங்க. ஸோ பூஜை முடிஞ்ச பிறகு ஒரு குட்டி குட்டி செல்ஃபீஸ் நாங்களும் வந்து அங்கங்கே எடுத்துக்கிட்டோம். நான் என் தம்பி ஒய்ஃப் தம்பி, அதுக்கப்புறம் நான் என் அக்கா பொண்ணு என் பையன், இது போல் வந்து செல்ஃபீஸ்லாம் எடுத்துக்கிட்டோம். அதே போல் வந்து திருப்பு விழாக்கு வந்து நாங்கள் ஜிகே முரளி அவர்களை வந்து இன்வைட் பண்ணியிருந்தோம். அவரும் வந்து ரொம்ப சந்தோஷமாக கண்டிப்பாக வந்து பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தார். அதே போல் வந்து வந்திருந்தார், வந்து இனாக்ரேட் பண்ணி வச்சார். அவர் வந்து இது வந்து ரொம்பவே சந்தோஷம். இன்னோகிரேஷன் முடிச்சு ஒரு சிம்பிளான பிரேக்ஃபாஸ்டோட வந்து இந்த வீடியோ வந்து நானும் ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதுக்காக என் சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.